சம்பளம் தராமல் ஏமாத்துறாங்கன்னு தயாரிப்பாளர்களை விமர்சித்த நடிகர் தனுஷ்க்கு எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. நடிகர் தனுஷ் சமீபத்தில் சென்னையில் நடந்த பட விழாவில் பேசுகிறப்ப, இந்த காலத்தில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறது என்பது சாதாரண விஷயமே இல்லை, அது பெரிய வேலையாக இருக்குது, பல தயாரிப்பாளர்கள் ஏமாற்றி இருக்கிறாங்க, ஏமாற்றி கொண்டும் இருக்கின்றாங்க அப்படின்னு தனுஷ் சொல்லியிருந்தார். இது சர்ச்சையாகியிருக்கு. இது குறித்து தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் கூறும்போது, விஜய் அஜித் போன்றவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு உதவுகிறாங்க, தனுஷால யாருக்குமே லாபம் இல்லை, துல்லோதா இளமை தொடங்கி வடச்சனை வர தனுஷை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இப்போது சினிமா துறையிலேயே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். தயாரிப்பாளர்கள் கே ராஜன் கூறியதாவது, தனுஷை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைந்து உள்ளனர், கடன் வாங்கி தான் பட அதிபர்கள் படம் எடுக்கிறாங்க, கதாநாயகன் மற்றும் டைரக்டர் செய்யும் தவறுகளால் படப்பிடிப்பு காலதாமதமாகி வட்டி அதிகமாயிருது, 10 கோடிக்கு எடுத்த படத்தை 8 கோடிக்கு தான் விற்க முடியுது, இதனால வீடு சொத்துக்கள் எல்லாம் இழந்து நிற்கிறாங்க. ஆனால் தனுஷ் போன்ற நடிகர்கள் ஆடம்பர காரில் வராங்க, தயாரிப்பாளர்கள் கோடி கோடியாய் சம்பாதிக்கிறார்கள் என்று சில நடிகர்கள் சொந்தமாக படம் எடுத்து நஷ்டம் அடைந்த கதையும் இருக்கு. எனவே தயாரிப்பாளர்கள் மீது குற்றம் சாட்டுவதை தனுஷ் நிறுத்தி கொள்ள வேண்டும் சொல்லியிருந்தாரு. மேலும் சில தயாரிப்பாளர்கள் தனுஷ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தனுஷோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ஹேஷ்டாக உருவாக்கி அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.